இன்றைய புனித ஆண்ட்ரூ கிம்டேகோன். செயின்ட் ஆண்ட்ரூ கிம்டேகோன் ஒரு கொரிய கத்தோலிக்க பாதிரியார் மற்றும் தியாகி ஆவார். அவர் கடுமையான துன்புறுத்தலின் போது கொரியாவில் கிறிஸ்தவத்தின் ஆரம்ப வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டிருந்தார். கத்தோலிக்க மதம் கடுமையான ஒடுக்குமுறையை எதிர்கொண்ட காலத்தில் கொரியாவின் சோன்ஜி கிராமத்தில் ஆகஸ்ட் 21, 1821 அன்று ஆண்ட்ரூ கிம்டேகோன் பிறந்தார். ஆபத்துகள் இருந்த போதிலும் அவரது பெற்றோர் கத்தோலிக்க மதத்திற்கு மாறுகிறார்கள். சிறு வயதிலிருந்தே அவருக்கு வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள். ஆண்ட்ரூ தனது 15 வயதில் ஆசாரியத்துவத்திற்கான தனது தொழிலை தொடர சீனாவின் மக்காவில் உள்ள செமினரிக்கு ஆபத்தான பயணத்தை தொடங்கினார். அவர் வழியில் பல சவால்களை எதிர்கொண்டார். கிறிஸ்தவத்திற்கு விரோதமான கொரிய அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்படும் ஆபத்து உட்பட பல ஆண்டுகள் கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவர் 1845 ஷாங்காயில் பாதிரியாராக நியமிக்கப்பட்டார். கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் முதல் பூர்வீக கொரிய பாதிரியார் ஆனார். அவரது வலுவான நம்பிக்கை மற்றும் மிஷனரி ஆர்வத்திற்காக அறியப்பட்ட அப்போஸ்தலன் ஆண்ட்ரூவின் நினைவாக அவருக்கு ஆண்ட்ரூ என்ற ஆசாரிய பெயர் வழங்கப்பட்டது. ஆபத்துகள் இருந்த போதிலும் சிறிய ஆனால் வளர்ந்து வரும் கத்தோலிக்க சமூகத்திற்கு ஊழியம் செய்வதற்காக தந்தை ஆண்ட்ரூ தனது தாயகத்திற்கு திரும்புவதற்கான ஆழ்ந்த அழைப்பை உணர்ந்தார். அவர் 1845 மீண்டும் கொரியாவிற்குள் நுழைந்தார். அங்கு அவர் நற்செய்தியை பரப்புவதற்கும் கத்தோலிக்க சமூகத்திற்கு ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்குவதற்கும் தன்னை அர்ப்பணித்தார். தந்தை ஆண்ட்ரூ தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களையும் துன்புறுத்தலையும் எதிர்கொண்டார். கொரிய அரசாங்கம் வெளிநாட்டு செல்வாக்கு மீது சந்தேகம் மற்றும் கத்தோலிக்க மதத்தின் மீது எச்சரிக்கையாக பாதிரியார்களையும் விசுவாசிகளையும் குறிவைத்தது. இருப்பினும் அவர் தனது பணியில் நிலைத்திருந்தார். மறைவான இடங்களில் மாஸ் கொண்டாடினார் மற்றும் சடங்குகளை இரகசியமாக நிர்வகித்தார். 1846 அதிகரித்து வரும் துன்புறுத்தலுக்கு மத்தியில் தந்தை ஆண்ட்ரூ ஞானஸ்நானத்தின் புனிதத்தை வழங்கும் போது கைது செய்யப்பட்டார். அவர் கொடூரமான சித்திரவதை மற்றும் விசாரணைகளை சகித்தார். ஆனால் அவரது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். வேதனை இருந்த போதிலும் அவர் தனது கிறிஸ்தவ நம்பிக்கைகளை கைவிட மறுத்துவிட்டார். செப்டம்பர் 16, 1846 தந்தை ஆண்ட்ரூ கிம்டேகோன் தனது 25 வயதில் தலை துண்டிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். அவரது தைரியமான தியாகம் அவரது நம்பிக்கை மற்றும் அவரது மக்கள் மீதான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சக்தி வாய்ந்த சான்றாக அமைந்தது. செயின்ட் ஆண்ட்ரூ கிம்டேகோன் 102 கொரிய தியாகிகளுடன் மே 6, 1984 அன்று போப் ஜான் பால்டோ அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். அவரது வாழ்க்கை மற்றும் தியாகம் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது. குறிப்பாக கொரியாவில் அவர் ஒரு தேசிய ஹீரோவாகவும் துன்பங்களை எதிர்கொள்வதில் அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளமாகவும் மதிக்கப்படுகிறார். அவரது மரபு ஆண்டுதோறும் செப்டம்பர் 20 கொரிய தியாகிகளின் திருநாள் கொண்டாடப்படுகிறது.